அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சமூக பாட வகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்களே, இரண்டாவது பாடத்தில், அதாவது கல்லிலிருந்து உலோகத்திற்கு என்ற பாடத்தில் முதல் பகுதியில் நம்ம ஏராளமான காரியங்கள் பார்க்க முடியுதா? ஞாபகம் இருக்கா? ஒன்று ஞாபகப்படுத்தி பாருங்க. இதை பற்றி இப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி நம்ம படித்தோம். பழைய கற்காலம், புதிய கற்காலம், പിന്നെ ചെമ്പ് കർക്കാലം, കടസിയ വെങ്കല കാലത്തെ പറ്റി പഠിച്ചു. അപ്പിതേനാ വെങ്കലം എൻ്റെ കൂട്ടുലോകത്തെ എവ്വാറ് ഉരുവാക്കപ്പെടുന്നത് എന്നതെ പറ്റിയുള്ള ഒരു വീഡിയോ എല്ലാം നമ്മൾ പാർത്തു. മണല് ഒവ്വൊരു കാലഘട്ടത്തിലിരുന്നും മക്കൾ പടിപ്പടിയായി മുന്നേറി വന്ന ഒരു സൂഴ്നിലെ പാർത്തു. അപ്പിതേനാ പഴയ കർക്കാല മക്കൾ വാഴ്ക്കയിലിരുന്ന് പുതിയ കർക്കാല മക്കൾ വാഴ്ക്കൈ മുന്നേറി ഉണ്ട്. അപ്പിതേനാ கடைசியாக நம்ம பார்த்தது வெங்கல காலம். இனி வெங்கல காலத்தினுடைய சிறப்பை தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். வெங்கலம் என்ற கூட்டு உலோகத்தை பயன்படுத்தி மனிதன் ஆயுதங்களையும் கருவிகளையும் செய்து உபயோகிக்க துவங்கிய பின் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது என்பதை பற்றி தான் நம்ம இதில் நினைக்க போகிறோம். பார்த்தோம் என்னென்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு. நம்ம பார்த்தோம் புதிய கற்கால மக்கள் என்ன செய்ய தொடங்கியிருந்தாங்க, விவசாயம் செய்ய தொடங்கியிருந்தாங்க. இந்த வெங்கல காலத்தில் வந்தபோது என்னாச்சு, விவசாயம் மேம்பட்டது. விவசாயம் என்ன செஞ்சது, மேம்பட்டது. மேம்பட காரணம் என்ன, நம்ம பார்த்த வெங்கல காலத்தில் தான் மக்கள் கூட்டமாக வாழத் தொடங்கினார்கள். ஏராளமான நதிக்கரை நாகரிகங்கள் தோன்றியது. இப்படிதான் வெங்கல கால நாகரிகங்கள் தோன்றியது. எல்லாம் இந்த வெங்கல காலத்தினுடைய சிறப்பாகும். விவசாயம் பெரியது. பெரியது காரணம் என்ன, நதிக்கரையில் உள்ள வளமான மண், இந்த வளமான மண்ணை உபயோகித்து நதிக்கரையில் உள்ள நதியில் உள்ள நீரை பயன்படுத்தி வெங்கல கால மக்கள் என்னங்க, விவசாயத்தை மேற்கொண்டனர். அதனால் விவசாயம் செழிப்பாக வளர்ந்தது. விவசாயம் வளர்ந்ததோடு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் ஏற்பட்டது பாருங்க. சொல்லுங்க, என்னென்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு? உணவுப் பொருட்களை, விவசாயப் பொருட்களின் உற்பத்தியை பெருக்கினான். அதுபோல் உணவுப் பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்து சேகரிக்க தொடங்கினான். ரெண்டு என்னது, விவசாய விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கு பொது இடத்தை உருவாக்கினான். எந்த காலத்தில், வெங்கல காலத்தில். அதுபோல அதிகமான விவசாய கருவிகளை இவங்க நினைந்தாங்க, உற்பத்தி செய்தாங்க. மட்டுமல்லாமல் அதிகமான விவசாய கருவிகளை பயன்படுத்தி விவசாயம் செய்ய தொடங்கினாங்க. எந்த காலத்தில், வெங்கல காலத்தில். அதனால விவசாயம் என்ன செஞ்சது, மேம்பட்டது. விவசாயம் மட்டும்தான் மேம்பட்டதா, விவசாயத்தோடு மற்ற பல தொழில்களும் மேம்பட்டது. எந்த காலத்தில், இந்த வெங்கல காலத்தில். என்னென்ன தொழில் எல்லாம் மேம்பட்டது என்பதை பற்றி நம்ம ஒரு பிக்சரில் நம்ம பார்ப்போம். அந்த பிக்சரை நீங்கள் பாருங்க. பிக்சரை பார்த்துட்டீங்களா? அந்த படத்தை பார்த்தங்களா? படத்தில் என்னென்ன தொழிலெல்லாம் மக்கள் செய்கிறாங்க, ஒரு நல்ல உன்னிப்பாக கவனித்து பாருங்கள், நல்லா பாருங்கள். என்னது, கல், தடி, எலும்பு போன்றவற்றால் ஆபரணம் செய்யக்கூடிய தொழில், ஆபரண தொழில். வேற என்னது, கால்நடை வளர்த்தல். பின்ன ஆலை தொழில், மட்டுமல்ல செங்கல் உற்பத்தி, துணி நெய்தல் போன்ற தொழில்களும் விவசாயத்தோடு மேம்பட்டது. விவசாயத்தொழிலோடு இந்த தொழில்களும் வெங்கல காலத்தில் மேம்பட்டது. கடைசியில் என்னாச்சு, ஏராளமான உற்பத்தி பெருகியது. ஒரு துறையில் செயல்படக்கூடிய மக்களினுடைய சேவையும் உற்பத்தி பொருளும்
மற்ற துறையில் மக்களுக்கு தேவையாக இருந்தது. புரியுதா? செங்கல் உற்பத்தி செய்யக்கூடிய இல்லை செங்கல் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு உணவு வேணும்னா அவன் யாரை சார்ந்திருக்கணும்? விவசாயியை சார்ந்திருக்கணும். விவசாயிக்கு துணி வேணும்னா துணி நெய்பவனை சார்ந்திருக்க வேண்டும். அதனால பண்டமாற்ற முறை நடைமுறைக்கு வந்தது. எந்த காலத்தில்? இந்த வெங்கல காலத்தில். அதிகமாக உற்பத்தி செய்த பொருட்களை தூர இடங்களுக்கு ஏற்றுமதி செய்ய துவங்கினார். அதற்காக கடல் வழிகளையும் தரை வழிகளையும் உபயோகப்படுத்தினார். காலப்போக்கில் கடல் வழி போக்குவரத்தும் கரை வழி போக்குவரத்தும் வளர்ச்சி அடைந்தது. இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு என்ன தேவைப்பட்டது? ஆட்சி முறை. ஆட்சி முறை உருவானது. இது வியாபாரத்தையும் போக்குவரத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு ஆட்சி முறை உருவானது. கடைசியில் வெங்கல காலத்தில் எழுத்து முறை உருவானது. அது மிகவும் சிறப்பான ஒன்று தானே. வெங்கல காலத்தில் எழுத்து முறை உருவானது. அதுபோல உலகின் பல்வேறு பாகங்களில் நதிக்கரையை மையமாக வைத்து அநேகமான நாகரிகங்கள் தோன்றியது. அதில் முக்கியமாக மெசப்பட்டோமிய நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம், ஹரப்ப நாகரிகம் போன்ற சிறப்பு வாய்ந்த நாகரிகங்கள் எல்லாம் இந்த வெங்கல காலத்தில் தோன்றியது. அதனால தான் இந்த நாகரிகங்களை எல்லாம் வெங்கல கால நாகரிகம்னு நம்ம சொல்றோம். புரியுதா? அப்போ வெங்கல காலத்தில் விவசாயத்தில் ஏற்பட்ட மாற்றம், அதுபோல் வெங்கல காலத்தில் விவசாயத்தோடு இல்லை வேளாண்மையோடு மற்ற தொழில்களும் உருவாகின, மேம்பட்டன என்பதை பற்றி பார்த்தோம். அந்த தொழில்கள் எவையெல்லாம் என்றும் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது அந்த காலத்தில் உருவான நாகரிகம், முக்கியமாக நான்கு நாகரிகத்தை பற்றி நம்ம அங்கே சொன்னோம். இதெல்லாம் மெசப்பட்டோமியா நாகரிகம், பின்ன எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம், ஹரப்ப நாகரிகம். இனி ஃபஸ்ட் நம்ம மெசப்பட்டோமிய நாகரிகத்தை பார்ப்போம். மெசப்பட்டோமியா நாகரிகம்னு சொன்னாலே என்னது? அங்கே அந்த வார்த்தைகள் பொருளை என்னது? இரண்டு நதிகளுக்கு இடையிலான பகுதி. இரண்டு நதிகளுக்கு இடையிலான பகுதி. இந்த மெசப்பட்டோமிய நாகரிகம் எந்த நதிகளில் தோன்றிச்சு? யூப்ரட்டீஸ், டைக்ரீஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு நதிக்கரையில் உதயமான ஒரு நாகரிகம் தான் இது மெசப்பட்டோமியா நாகரிகம். இந்த காலகட்டத்தில் உருவான ஒரு எழுத்து முறைக்கு தான் என்னது? கியூனிஃபார்ம் எழுத்து முறை. மிக பழமையான எழுத்து முறை. அந்த காலத்தில் தோன்றினது தான் இந்த சிக்ருத்துகள். சிக்ருத்துகள் என்று சொல்லக்கூடிய கோயில்களின் வளாகம், ஒரு ரெண்டு இடத்தில் கட்டப்பட்டுள்ள சிக்ருத்துகளை இன்றளவும் பாதுகாத்து வரப்படுகிறது. இந்த இதுக்கு இந்த மெசப்பட்டோமியா நாகரிகத்துக்கு உட்பட்ட பகுதி இப்போ எங்கே இருக்கு? இப்போ தற்போதைய ஈராக், இந்த மெசப்பட்டோமியா நாகரிகத்திற்கு உட்பட்ட பகுதியாகும். புரியுதா? அப்போ மெசப்பட்டோமியா நாகரிகத்தை பற்றி நீங்கள் எட்டாம் வகுப்பில் கூடுதலாக இந்த நாகரிக இந்த வெங்கலகால நாகரிகங்களை எல்லாம் பற்றி அதிகமாக நம்ம எங்கே படிக்க போகிறோம்? எட்டாம் வகுப்பில் படிக்க போகிறோம். இங்கே நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது, மெசப்பட்டோமிய நாகரிகம் உருவான உதயம் கொண்ட நதி எந்த நதி? யூப்ரட்டீஸ், டைக்ரீஸ் என்ற இரண்டு நதிக்கரையோரங்களில் தான் இது தோன்றியது. இந்த மெசப்பட்டோமியா என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? இரண்டு நதிகளுக்கு இடையிலான பகுதி. சரி, அந்த காலத்தில் தோன்றிய எழுத்து முறைக்கு என்ன பேர்? கியூனிஃபார்ம். மிக பழமையான எழுத்து முறை எதுன்னு கேட்டால் கியூனிஃபார்ம். அது எந்த காலத்தில் தோன்றியது? இந்த மெசப்பட்டோமியா நாகரிக காலத்தில் தோன்றியது. அன்றைக்குள்ள வரலாற்று சின்னம்னு கருதக்கூடிய சிக்ரத்துகள் கட்டப்பட்டதும் அந்த காலகட்டத்தில் தான். சிக்ரத்துகள் என்னது? கோயில் வளாகம், சுட்ட செங்கல்களால் கட்டப்பட்ட அதாவது இந்த சிக்ருத்துகள். இப்போ அதை பற்றி நீங்கள் அதனுடைய படத்தை பற்றி அதனுடைய படங்களை நீங்கள் ஒன்று பார்க்கலாம்.
क्यूनिफॉम एड़े मिक पढ़मानूनिफॉम एन आरंभ सुमेरिया आपड़े सित्र कलिमन पलगेल एलपूनिफॉम एपी नमुक चलना अल असपोटोमी नागरिक काल उदा सिक्रुत सिक्रुत वला वेपी चुट से कटपुर इपुर कटपट कंटर नगर सिक्रुत अगिप्त नागरिक नईल नदी नईल नदी नागिप्त नागरिक नागरिक काल पाटिल हाइरोग्लिफिक्स एगिप्त नागरिक काल पाटिल प्रमिड नोन्द्त नागरिक काल एगिप्त काल मैं अटक कल प्रमिड अंदर प्रमुख एगिप्त आक्षा परोक कल प्रमिड़ कटिया किसाव प्रमिडे मिपे मणल अब एगिप्त नागरिक पी पार एगिप्त नागरिक और वंगल काल तोन्द्र नागरिक पी नाम अंदर एंत नदिक उदय नईल नदिक उदय नईल नदी ननकुरा पाल पड़क पे हाइरोग्लिफिक्स हाइरोग्लिफिक्स पड़ंगाल एगिप्त मक्कल पड़ी एलते हाइरोग्लिफिक्स चित्र वडिवम सेर्ंदे इवेलुत्त तडियुम पाप्रसुम मणवे अंगल का उवान नागरिक चीन नागरिक चीन नागरिक तोन्द्र नदिक नदी पेर होयांगो अड़क नदिक चीन नागरिक तोन्द्र चीन पची पड़ी चीन वंगलता अलगान सपे वलुनार चीन नगर पची नमुक पड़ी वंगल का तोन्या मत साल नागरिक हरप्पा नागरिक अब सिंधु नदी करे नागरिक हरप्पा नागरिक ये उदय सिंधु नदी करे तपोद इंडम पाकिस्तान इंडट पाए हरप्पा नागरिक उपट पी हरप्पा नागरिक पची सिंधु नदी करे नागरिक पी पड़ी नवीन काल मे आच्चय पल अमद नगर अगर सामने तपोद कहिवीरोड़ अट्दानी अरे नमल गुडोण दानी अरे व्यापार मैं अल चुट से कटप अड़कमाड़ कटी सिंधु समवली सिंधु नदी करे मकल हरप्पा नागरिक काल मकल वाद्दारे सू
இதுபோல ஹராப்ப நகரத்தை பற்றி படிக்கும்போது நமக்கு இவ்வளவுதான் படிக்க வேண்டியிருக்கு. அண்டே முக்கியமான நகரங்கள் சொல்லுது ஹராப்ப நகரியத்தில் இந்த சிந்து சமவெளி சிந்து நதிக்கரை நகரியத்தினுடைய மிக முக்கியமான நகரங்கள் என்று சொல்லுவது எனது ஹரப்பா, மோஹஞ்சதாரோ, காலிபங்கன், லோத்தல் போன்றவை முக்கியமான நகரங்களாக கருதப்பட்டது. அப்போ இவையெல்லாம் வெங்கலகால நாகரீகங்களா மணல. அப்போ நம்ம இந்த வகுப்பில் என்ன படித்தோம், வெங்கல காலத்தில் வெங்கலத்தால் உருவாக்கிய ஆயுதங்களையும் கருவிகளையும் உபயோகித்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, இதனால் விவசாயத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட்டதுன்னு பார்த்தோம் இல்லையா. விவசாயம் மட்டுமல்லாமல் மற்ற பல தொழில்களும் உருவானது. இதில் ஆலை தொழில், செங்கல் உற்பத்தி, துணி நெய்தல், மிருகங்களை வளர்த்தல் போன்ற பல்வேறு தொழில்கள் விவசாயத்தோடு வளர்ந்து வந்தது என்பது பற்றி பார்த்தோம். அதே மாதிரி அந்த காலத்தில் உதயமான சில நாகரிகங்களை பற்றி பார்த்தோம். என்னென்ன நாகரிகங்கள் எல்லாம் பார்த்தோம், மெசபடோமியன் நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம், பின்ன ஹரப்பா நாகரிகம் அல்லது சிந்து நதி நாகரிகம் பற்றி பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு தொடர் செயல்பாடு சொன்னால், புதிய கற்காலத்திலிருந்து வெண்கல காலத்தை அடைந்தபோது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன நீங்கள் எழுதணும். அதுபோல் பாருங்க, வெங்கல காலத்தில் உருவான தொழில்துறைகளை பட்டியலிடுங்கள். வெங்கல காலத்தில் உருவான தொழில்துறைகளை பட்டியலிடுங்கள். அதோடு நதிக்கரை நாகரிகங்களோடு தொடர்புடைய படங்களை திரட்டி குறிப்புகளோடு படத்தொகுப்பு தயாரிக்கணும். அதுபோல் நீங்கள் பாருங்கள், வேற ஒரு ஒர்க் ஷீட்டு போல் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் விடுபட்ட பகுதியை நிரப்பணும். ஒரு சைடு எகிப்து பிளாங்காக கிடக்கு, எகிப்து நாகரிகம், அதுக்கு இல்லை ஒரு சைடு மொத்தம் நாகரிகத்தினுடைய பேர் இதுன்னு நீங்கள் எழுதணும். அதோடு தொடர்புடைய எந்த நதிக்கரைகள் உருவானது அந்த நதிக்கரைகளுடைய பெயரை நீங்கள் கிட்ட எழுதணும். இந்த ஒரு ஒர்க் ஷீட்டும் கூட நீங்கள் எழுதணும். மாணவர்களே, இத்துடன் இந்த வகுப்பு நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.